தலைமுறை தலைமுறையாக நமக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்த அரசாணையின் மூலம் நமக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற நேரத்தில் இந்த சிவ பூஜையில என்னமோ கரடி பூந்த மாதிரி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கரடி விடுகிறார்கள். என்ன உங்க பாட்டம் ஊட்டு சொத்துலயா நாங்க பட்டா கேட்கிறோம்? தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கோயில் நிலங்களிலே பட்டா கேட்டால் உங்களுக்கு என்ன இப்ப முடையா போச்சு, உங்களுக்கு என்ன இழப்பா போச்சு? இந்த மாதிரி மாநாடு நடத்துறதெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள் ஒண்ணே இந்த தடைய வழக்க வாபஸ் வாங்கு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இப்போ கோயிலுக்கு எல்லாம் இவன் தான் மொத்த ஏஜென்டா, இல்ல ஆண்டவருக்கு இவங்க தான் நேரடியான வாரிசா? என்னன்னா விழுப்புரத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டுறாங்க, அங்க இருக்கிற நிலம் வந்து ஆத்தியம் பண்ணி பாக்குறாங்க, நிலம் எடுக்க முடியல. கோயில் இடம் கரம்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்லாம கிடக்குது. அந்த கோயில் இடத்துல எடுத்து நாங்க ஆத்தியம் பண்ணி அதுக்கு நாங்க கிளையை கொடுத்துடுறோம், இல்லைன்னா நாங்க வாடகை கொடுத்துடுறோம், கலெக்டர் ஆபீஸ கட்டலான்னு அங்க போய் கட்ட போனா அதையெழுத்து பிஜேபி வழங்கிட்டு போகுது. என்னன்னு அங்க கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடாது, இப்படின்னா உங்க வீட்டு தோட்டியில கட்ட முடியும். முருகனுக்கு நிலம் இருந்தா முருகன் ஊட்டியா போய் கோயிலுக்கு கலெக்டர் ஆபீஸ் கட்ட முடியும். எச் ராஜா வீட்டுடைய பட்டாங்கத்திலே போய் கலெக்டர் ஆபீஸ் கட்ட முடியும். விவசாயிக்கு சொந்தமான நிலத்தை அடிச்சு விரட்டி கதையை கொடுத்து வாங்கி அதுல கலெக்டர் ஆபீஸ் கட்டலாம். ஏழை விவசாயி நிலத்தை விட்டு நிலத்தை பறிச்சு நீங்க கலெக்டர் ஆபீஸ் கட்டலாம். நடுத்தர விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறிட்டு நீங்க கலெக்டர் ஆபீஸ் கட்டலாம். ஆனா கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல மட்டும் கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடாது. என்னங்க நியாயம் இது? சுப்பிரமணிய சாமி அடுத்த நாளே இந்து பத்திரிகையில என்ன எழுதினார் தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் இது பொருந்தும், எல்லா நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். எனவே இப்படி போனால் என்ன ஆகும்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை எங்களிடம் ஒப்படையுங்கள். யார் உங்களிடம் என்றால் யாரிடம் ஒப்படைப்பது? நீங்கள் தான் இந்துக்களுக்கு பிரதிநிதிகள் என்பதற்கு என்ன சாட்சியம் இருக்கிறது? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? கோயில்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கோயில்களில் இருக்கிற சாமியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கோயில் நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசாமிகளும் சமய நிலங்களிலே பயன்படுத்துவோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோரிக்கைகளை எல்லாம் நான் உங்களிடத்திலேயே விளக்கி பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கோரிக்கைகள் இருக்கிற காரணத்தினால்தான் நீங்களெல்லாம் இந்த மாநாட்டிலே திரண்டிருக்கிறீர்கள். அந்த கோரிக்கை உங்களுடையது என்று சொன்னாலும் உங்களுக்கே விளக்க வேண்டிய அவசியம் தேவை இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு முழு மனதோடோ அரை மனதோடோ ஒரு அரசு ஆணையை கடந்த 19ஆம் ஆண்டு பிறப்பித்திருக்கிறது. அரசாணை 318 என்கிற அந்த அரசாணை வெளியிடப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், அந்த அரசாணை வருவதற்காக நாம் ஏராளமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ அரசாங்கம் எடுத்த எடுப்பிலே அந்த அரசாணையை வெளியிட்டு விடவில்லை. இதற்காக எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் இவெல்லாம் நடந்த பிறகுதான் இந்த கோயில் நிலங்களிலே குடியிருக்கிறவர்களுடைய நிலங்களுக்கு பட்டா கொடுப்பது என்கிற அந்த அரசாணையை கடந்த ஆண்டு நிறைவேற்றினார்கள். இவ்வளவு தூரம் போராடி அந்த அரசாணை வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் தலைமுறை தலைமுறையாக நமக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்த அரசாணையின் மூலம் நமக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற நேரத்தில் இந்த சிவ பூஜையில் என்னமோ கரடி பூந்த மாதிரி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கரடி விடுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று இந்த அரசாணையை செயல்படுத்தக்கூடாது, இந்த அரசாணையை பயன்படுத்தி யாருக்கும் பட்டா வழங்கக்கூடாது என்று அவர்கள் தடை கோரியிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கிற அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், என்ன உங்க பாட்டம் ஊட்டு சொத்துலயா நாங்க பட்டா கேட்கிறோம்? தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கோயில் நிலங்களிலே பட்டா கேட்டால் உங்களுக்கு என்ன இப்ப முடையா போச்சு, உங்களுக்கு என்ன இழப்பா போச்சு? ஆட்சியில அரசாங்கமே இவ்வளவு காலத்துக்கு பிறகு சீர்தூக்கி பார்த்து
இந்த கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறது என்று அவர்கள் அரசாணை போடுகிற போது அந்த அரசாணையை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்திலே தடையாணை பெறுகிறீர்கள் சொன்னால் நான் உண்மையிலேயே உங்களை கேட்க விரும்புகிறேன். இந்த மாதிரி மாநாடு நடத்துறதெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒன்று இந்த தடையை வழக்க வாபஸ் வாங்கு, இந்த தடையாணையை ரத்து பண்ணு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது என்று மறியல் செய்யக்கூடிய அளவுக்கு நாம் தீர்மானங்களை நிறைவேற்றாத வரையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று நான் கருதவில்லை. ஏன்னா எதுக்கு இவங்களை யார் கேட்டா, இவங்க எது இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னும் கோயிலுக்கெல்லாம் இவன் தான் மொத்த ஏஜெண்டா, இல்லை ஆண்டவருக்கு இவங்க தான் நேரடியான வாரிசா, மற்ற நமக்கெல்லாம் ஆண்டவன் என்ன விரோதியா? யார் இப்போ இந்த கோயில் நிலங்களில் குடியிருக்கிறவங்கள எத்தனை பேர் தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க, எத்தனை பேர் சாமியை மறுக்கிறவங்க, எத்தனை பேர் வந்து நாத்திக கொள்கையில் நம்பிக்கை இருக்கிறவர்கள்? நாத்திக கொள்கையில் நம்பிக்கை இருந்தால் தப்பு கிடையாது, ஆனால் பெரும்பகுதியான இவர்கள் கோயில் நிலங்களில் குடியிருக்கிறவர்கள், ஆண்டவனை தான் வழிபடுகிறார்கள். அந்த ஆண்டவனுக்கு எல்லா விதமான சேவையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னமோ இவங்க தான் நம்முடைய புதுராஜித சொத்தை நம்ம கேட்கிற மாதிரி போய் தடையாணை பெற்று வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், இந்த வழக்கு தொடுத்திருக்கிறவர்கள், இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்று விடுகிறோம் என்று அறிவிக்கிற வரை நாம் போராட்டத்தை அறிவித்தால்தான் இந்த அரசாணையை செயல்படுத்துகிற நிலைமை ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, விழுப்புரத்தில் ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டுறாங்க, அங்க இருக்கிற நிலம் வந்து ஆர்ஜம் பண்ணி பாக்குறாங்க, நிலம் எடுக்க முடியல. கோயில் இடம் கரம்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்லாம கிடக்குது. அந்த கோயில் இடத்துல எடுத்து நாங்க ஆர்ஜிதம் பண்ணி அதுக்கு நாங்க கிளைய கொடுத்துடுறோம், இல்லைன்னா நாங்க வாடகை கொடுத்துடுறோம், கலெக்டர் ஆபீஸ்ல கட்டலான்னு அங்க போய் கட்ட போனோம். அதையெழுந்து பிஜேபி வழக்கு போகுது, என்னன்னு அங்க கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடாது, இல்லைன்னா உங்க வீட்டு தோட்டலையா கட்ட முடியும்? முருகனுக்கு நிலம் இருந்தா முருகன் வீட்லயா போய் கோயிலுக்கு கலெக்டர் ஆபீஸ் கட்ட முடியும்? எச் ராஜா வீட்டுடைய பட்டாங்கத்திலே போய் கோயில் கட்ட கலெக்டர் ஆபீஸ் கட்ட முடியும்? உடனே நீதிமன்ற அதை விசாரணைக்கு ஏத்துக்கிட்டு என்னன்னா, ஒரு சென்ட் நிலத்தை கூட நீங்க அக்வயர் பண்ணக்கூடாது, அப்படின்னா இப்ப கலெக்டர் ஆஃபீஸே கட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற விவசாயிக்கு சொந்தமான நிலத்தை அடிச்சு விரட்டி கரையும் கொடுத்து வாங்கி அதுல கலெக்டர் ஆஃபீஸ் கட்டலாம். ஏழை விவசாயி நிலத்தை விட்டு நிலத்தை பறிச்சு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் கட்டலாம், நடுத்தர விவசாயி நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் கட்டலாம், ஆனா கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல மட்டும் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டக்கூடாது. என்னங்க நியாயம் இது? இப்ப மீண்டும் வழக்கு நடந்து இப்ப என்ன கடைசியா வந்திருக்குன்னா, அதற்கு எவ்வளவு வாடகை என்று தெளிவாக அறிவித்து விட்டு அந்த வாடகை பணத்தை டெபாசிட் கட்ட பிறகுதான் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதை பத்தி யோசிக்கணும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிற சமூக அக்கறை என்ன? ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு தேவையான அந்த இடத்தை, கலெக்டர் அலுவலகத்தை கட்டுவதற்கு கூட நீங்க கோயில் இடத்தை அனுமதிக்க மாட்டீர்கள். அப்படியானால் கோயில் நிலம் என்ன? யாரும் தொடக்கூடாத இடமாது. எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்திதான் இப்படி எல்லாம் செய்கிறார்கள். நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜ பெருமானுடைய ஆலயத்தை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஆலயத்தில் நீண்ட காலமாக ஒரு வழக்கு இருந்தது. என்ன வழக்கு என்று சொன்னால், அந்த நிர்வாகத்தை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற போது, அது தீட்சிதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிர்வாகத்தை அறநிலைய கட்டுப்பாட்டுத்துறைக்கு கையகப்படுத்துவதற்கான அரசாணையை அரசாங்கம் வெளியிட்டது. அதாவது அங்க இருக்கிற பூஜை புனஸ்காரங்களை தீட்சிதர்கள் செய்யட்டும், ஆராதனை அபிஷேகையெல்லாம் அவங்க பண்ணட்டும், ஆனா கோயிலுடைய நிர்வாகம் எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு உண்டியல் பணம் வருகிறது, எவ்வளவு நன்கொடை வருகிறது என்பதை எல்லாம் அறநிலைத்துறை மேற்பார்வையிலே அது கையாளட்டும் என்று அரசாணை வெளியிட்டார்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அரசாணை சரி, அது செல்லும் என்று உத்தரவிட்டது. அப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போனார்கள், டிவிஷன் பெஞ்சில் இருக்கிற பானுமதி அவர்களும் உத்தரவிட்டார்கள். கடைசியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறது தெரியுமா? தில்லை நடராஜர் கோயில் சம்பந்தமான வழக்கு அது, தமிழ்நாடு பூரா இருக்கிற கோயில்கள் சம்பந்தமான வழக்கு அல்ல, சென்னையில் இருக்கிற கோயில்கள் சம்பந்தமான வழக்கு அல்ல. நீங்க அந்த கோயிலுக்கு தீர்ப்பு எழுந்தா கூட பரவாயில்லை. அதில் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த அரசாணை செல்லாது, எனவே 5 அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே
அந்த கோயில் நிர்வாகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஜீசஸுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதி விட்டார்கள். என்ன ஆயிற்று? ஒரு 3-4 ஆண்டுகள் மட்டும்தான் அது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருந்தது. அந்த 3-4 ஆண்டுகளில் மட்டும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிற வருமானம் ஏறக்குறைய 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய். 3 ஆண்டுகளிலே 3 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த 100 ஆண்டுகளாக எத்தனை கோடி வருமானம் வந்திருக்கும்? இந்த வழக்கிற்கு பிறகு வருகிற வருமானம் எத்தனை கோடி வரும்? இந்த வருமானம் எல்லாம் யாருக்கு செல்லுகிறது? அந்த கோயிலுக்கு செல்லவில்லை, அறநிலையத்துறைக்கு செல்லவில்லை, வருகிற பக்தர்களுடைய நலனுக்கு செல்லவில்லை, அங்கே இருக்கிற தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கிறது. அதை விட ஆபத்து என்ன தெரியுமா? அங்கேதான் இருக்கிற சிக்கலை, அதை விட ஆபத்து என்னவென்று சொன்னால், அரசாங்கம் கோயில் நிர்வாகங்களிலே தலையிடுவதே கூடாது. தில்லை நடராஜர் ஆலயம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அச்சுணை ஆலயங்கள், இந்தியாவில் இருக்கிற அச்சுணை ஆலயங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் அரசாங்கம் அந்த கோயில் நிர்வாகங்களை தலையிடுவதே கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த கோயில் நிர்வாகத்திலே முறைகேடு எழும்பினால், வர்ற பணத்தை கையாடிட்டாங்க, நகையை திருடிட்டாங்க, சிலையை திருடிட்டாங்க என்று ஏதாவது புகார் வந்தால், அந்த புகாரை விசாரித்து அதை சரி செய்கிற வரையில் மட்டும்தான் அந்த நிர்வாகத்தை அரசு கையகப்படுத்தலாமே தவிர, நிரந்தரமாக அறநிலையத்துறையோ இந்திய அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ அந்த கோயில் நிர்வாகத்தை கையகப்படுத்த கூடாது. அது அவர்களுக்கு, யாருக்கு பாத்தியது இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். சுப்பிரமணிய சாமி அடுத்த நாளே இந்து பத்திரிகையில் என்ன எழுதினார் தெரியுமா? ஒரு பெரிய கட்டுரை எழுதினார், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் இது பொருந்தும், எல்லா நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். எனவே இப்படி போனால் என்ன ஆகும்? எந்த கோயில் நிர்வாகத்தையும் தலையிட முடியாது, எதையும் விசாரிக்க முடியாது, நிலங்களுடைய வரவு செலவை பார்க்க முடியாது என்று சொன்னால், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்னவென்று சொன்னால், அறநிலைத்துறையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையே கலைத்து விடலாம். இப்படி எல்லா கோயில் நிர்வாகங்களையும் அவருடைய பாத்தியதைப்பட்டவர்களுக்கு மட்டுமே நீங்கள் உரிமையாக்குவீர்கள் என்று சொன்னால், அதில் இருக்கிற வருமானம் என்ன ஆகும்? அதில் இருக்கிற பாரம்பரிய சொத்துக்கள் என்ன ஆகும்? அதில் இருக்கிற சில நகைகள் என்ன ஆகும்? கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய கலை பொக்கிஷங்களாக இருக்கிறது, வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது, பண்டைய கலாச்சார பதிவுகள் அங்கே இருக்கிறது, இவைகளெல்லாம் யார் பாதுகாப்பார்கள்? கேள்வியே கிடையாது. எனவே ஒரு ஆபத்தான பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால், மிகவும் ஆபத்தான எல்லையிலே நம்முடைய கோயில்கள் இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தான் கோயில் நிலங்களிலே இருக்கிறவருடைய பாதுகாப்பு என்பதை விட இன்றைக்கு கோயில்களையே பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே கோயில்கள் இருந்தால்தான் கோயில்கள் நீண்ட நெடுங்காலத்துக்கு இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை எங்களிடம் ஒப்படையுங்கள்? யார் உங்களிடம் என்றால் யாரிடம் ஒப்படைப்பது? நீங்கள் தான் இந்துக்களுக்கு பிரதிநிதிகள் என்பதற்கு என்ன சாட்சியம் இருக்கிறது? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் நிர்வாகங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை மட்டும் சற்றேறக்குறைய 4000 கோடி ரூபாய் இன்றைக்கு பணம் பிக்சட் டெபாசிட்ல இருக்கிறது. இந்த கோயில் நிர்வாகங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கையிலே போனால், பிஜேபி கையிலே போனால், இத்தனை ஆண்டுகள் பக்தர்கள் கொடுத்திருக்கிற இந்த 4000 கோடி ரூபாய்க்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எவ்வளவோ நூற்றுக்கணக்கான விலை மதிப்பற்ற பழைய நகைகள் இருக்கிறது, அதற்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எனவே நம்மை பொறுத்தவரையிலே நாம் கேட்கிறோம், கோயில்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கோயில்களில் இருக்கிற சாமியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கோயில் நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசாமிகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் கோருகிறோமே தவிர, மக்களுக்காக கோயில்களை அழியுங்கள் என்று நாம் சொல்லவில்லை.
இங்க எனக்கு முன்னாலே பேசி அருமை தோழர் முத்தரசன் குறிப்பிட்டதை போல இது ஒன்றும் கடவுள் மறுப்பு மாநாடு கிடையாது, இறை மறுப்பு மாநாடு கிடையாது. இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருந்து விட்டு போகட்டும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தாராளமாக இருக்கட்டும். இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது, சட்டம் வழங்கி இருக்கிறது. நான் வழிபு எனக்கு இறை எந்த ஒரு மதத்தினுடைய வழிபாட்டிலேயும் யாரும் குறுக்கிடக்கூடாது என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. ஆகவே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்க வேண்டும், அவர்கள் வழிபடுகிற ஆலயங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கை எல்லாம் அந்த ஆலயங்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய இந்த நிலங்கள், இந்த குடியிருப்பவர்கள் அந்த நிலத்திலே இல்லாமல் இருந்தால், சாகுபடியாளர்கள் அந்த நிலத்திலே இல்லாமல் இருந்தால் இந்நேரம் அந்த நிலங்கள்லாம் என்ன கதியாயிருக்குன்னு சொல்ல முடியாது. இவர்கள் தான் அந்த நிலத்தை பாதுகாத்திருக்கிறார்கள், இவர்கள் தான் இந்த பூமியை பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே இத்தனை ஆண்டு காலம் பாதித்திருக்கிற எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? நாங்கள் ஒன்றும் இலவசமாக கேட்கலையே. தீர்மானத்திலே தெளிவாக சொல்லுகிறார்கள், கோயில் நிலங்களுக்கு இருக்கிற நிலங்களை எல்லாம் இலவசமாக கொடு. அப்படி கேட்கவில்லை, ஒரு குறைந்தபட்ச விலையை தீர்மானியுங்கள், ஒரு தவணை அடிப்படையிலே கிரயத்தொகையை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த கிரயத்தொகை முடிந்த பிறகு எங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து பட்டா செய்து கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோமே தவிர, எவ்வளவு நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் இந்த அமைப்பை நடத்துகிற நாம் யாருமே கடவுள் கூடாது என்கிற அந்த லட்சியத்திலே இந்த கோரிக்கை வைக்க, கோயில்களே இருக்கக்கூடாது என்று அந்த லட்சியத்திலே நாம் வைக்கவில்லை. எனவே கோயில்களில் நம்பிக்கை இருக்கிற மக்களுடைய உணர்வு புண்பட்டுவிடக்கூடாது. எனவே கோயில்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த நிலங்களுக்கெல்லாம் ஒரு தொகை குறைந்தபட்ச விலை தீர்மானித்தால் அதை அந்த சாமி பேரிலே கோயில் பேரிலே நீங்கள் டெபாசிட் போடுங்க, அதை வைத்துக் கொண்டு அங்கே ஆராதனை அபிஷேகங்கள் நடக்கட்டும், பூஜை புனஸ்காரங்கள் நடக்கட்டும். இந்த நிலத்திலே தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் இதற்கு மேலேயாவது பட்டா நிலம் என்கிற அந்த உரிமை பெறட்டும், அவர்களும் நிம்மதியாக இருக்கட்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கையை வைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே அருமை நண்பர்களே, இங்கு வந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள், இது இந்து மதம் சில பேர் நாளை சொல்லுவார்கள், இது ஏதோ இந்து மதத்துக்கு எது, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆகவே தான் தெளிவாக சொல்லுகிறோம், இந்து மதம் மட்டுமல்ல, இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், எந்தெந்த மதங்களுக்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்கிறதோ, நிலங்கள் இருக்கிறதோ, அந்த நிலங்களை எல்லாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் 10 தலைமுறையாக அனுபவிக்கிறார்கள், 150-200 ஆண்டுகளாக அனுபவிக்கிறார்கள். ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த நிலத்துல அன்னைக்கு சாவடி பண்றதுக்கு பதிலா, இந்த நிலத்துல குடியிருக்கிறதுக்கு பதிலா, ஒரு அரசு பொறுமோக்கு நிலத்தை போய் அன்னைக்கு கையகப்படுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, எப்பயோ பட்டா வாங்கியிருக்கலாம், எத்தனையோ கோடிக்கு அதிபதி ஆகியிருக்கலாம். இப்போ 3-4 பாட்டனுக்கு முன்னாடி கோயில் நிலத்தில் போய் நம்ம குடியிருக்க போய் நாம விளங்காம போனதுதான் மிச்சமாக இருக்கிறதே தவிர, அந்த கோயிலோ அந்த கோயில் இருக்கிற சாமியோ நம்மளை கண்டறிந்தே பார்க்க மாட்டேங்க. சாமி கண்டறிந்து பார்த்துருந்தாலாவது நமக்கு விமோசனம் கிடைச்சிருக்கும்ல. அது நான் எவ்வளவு குத்தகை, இவர்கள் அளந்திருக்கிற குத்தகையினுடைய மொத்த மதிப்பையெல்லாம் சேர்த்து பார்த்தால், ஒரு 100 வருஷமா நம்ம கொடுத்திருக்கிற குத்தையை அளந்து பார்த்தா, இப்ப ஒரு வச்சிருக்கிற மாதிரி 10 மடங்கு நிலத்தை அந்த பணத்தை அப்பயே வாங்கியிருக்கலாம். குத்தகையும் கொடுத்துட்டு, வெள்ளம் வந்தாலும் குத்தக தள்ளுபடி கிடையாது, வறட்சி வந்தாலும் குத்தக தள்ளுபடி கிடையாது, புயல் அடிச்சாலும் தள்ளுபடி கிடையாது, பூச்சி வந்தாலும் தள்ளுபடி கிடையாது, எது வந்து எது போனாலும் சரி குத்தகையை தள்ளுபடி செய்ய மாட்டார்கள். அப்படியும் குத்தகை எல்லாம் கட்டியும் கூட நம்மை ஆண்டவனும் திரும்பி பார்க்கவில்லை, நம்மை ஆள்பவர்களும் திரும்பி பார்க்கவில்லை என்கிற அடிப்படையிலே தான் இன்னைக்கு நாம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். எனவே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நிச்சயமாக இந்த ஆட்சி நிச்சயமாக நடைபெறுகிற இந்த தேர்தலிலே தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சக்தி வந்தாலும் சரி, அல்லது பாஜக தலைகீழே நின்னாலும் சரி, அவர்கள் தலையால தண்ணி குடித்தாலும் சரி, எடப்பாடியினுடைய ஆட்சியினுடைய காலம் தேர்தலோடு முடிந்து போக போகிறதே தவிர அதுக்கு பின்னாடி நீடிக்க போறது கிடையாது. பாஜக என்கிற கனியோடு கூட்டணி சேர்க்கிற போது அவர் தனியார் என்ன கூட சாதாரணமா தோப்பாரு, பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி
படுதோல்வி என்பதை தவிர அவர்களுக்கு வேறு மாற்றமே இல்லை என்கிற நிலைமைதான் இருக்கிறது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றத்தில் வந்த பிறகு ஒரு புதிய ஆட்சி இந்த கோரிக்கையை பரிசீலித்து அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலே நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். நான் இன்னும் கூட சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த தீர்மானங்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் மிகவும் நல்லது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த கோரிக்கையை பற்றி நாம் ஆட்சியாளரிடம் பேசுகிற போது அவர்கள் எழுப்புகிற ஒரே ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், இந்த கோரிக்கையை நாங்கள் முழுசாக ஏற்றுக்கிறோம், முழுசா நல்லதுதான், முழுசா எங்களுக்கு உடன்பாடுதான். ஆனால் நாளைக்கு எங்களை என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள், கோயில் எதிர்ப்பாளர்கள் என்று எங்களை முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை இந்த கோரிக்கையை பின்னால் கூட கிடப்பிலே போடுவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், டெல்லியிலே போராடுகிற விவசாயிகள் இந்த கோரிக்கையுடைய நியாயங்களை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், எதிர்காலத்திலே வாழ்விழந்திருக்கிற மக்களுக்கு அவர்கள் போராடுகிற அந்த போராட்ட முறை இருக்கிறதே, அதுதான் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய முறையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரை இந்த இடத்தை விட்டு நான் எழும்ப மாட்டேன் என்று ஆண்டு கணக்கானாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அங்கே போராடி கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு முன்னால் தான் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த மாநாட்டை வாழ்த்துவதோடு உங்களோடு களத்திலே தோளோடு தோல் நின்று போராடுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் உற்ற துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.